പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യം ഇവിടെ വെളിപ്പെടും. അതിനെ എല്ലാവരും സ്തോത്രം ചെയ്യാം, സ്തുതിക്കാം. താങ്ക് യു ലോർഡ്, ഹല്ലേലൂയ. അവന്റെ സാന്നിധ്യയിൽ മുട്ടുകുത്തുക, അവന്റെ സാന്നിധ്യയിൽ മുട്ടുകുത്തുക. താങ്ക് യു ജീസസ്. എങ്കിൽ പരലോക പിതാവേ, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். நீர் தந்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2010 பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் நன்றி. இன்றைக்கு இந்த ஆராதனையில் நீர் பேசுவீராக, ஆவியானவரே இறங்கி வருவீராக. உமது சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உமது வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உமது அடியன் உமது பாதபடியில் நிற்கிறேன் ஆண்டவரே. உமது ஜனங்கள் உமது பாதபடியில் முடக்கால் படிட்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அடியனில் நிரம்ப வேண்டுமே. உதடுகள் உமது உதடுகளாக நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமது வார்த்தைகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற படியினால் நன்றி ஆண்டவரே. உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தாவை செய்திக்கு பிற்பாடு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திரும்பி செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்காருங்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் தமிழில் அந்த வசனத்தை படியுங்கள். ராஜகுமாரத்தே, உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. ராஜகுமாரத்தே, உள்ளாக பூரண மகிமையுள்ளவர். அந்த புறத்தில் ராஜகுமாரி சோபா பரிபூர்ணையாக. ராஜகுமாரி உள்ளாக பூரண அழகுள்ளவர். 45 சங்கீதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கோரஹ் குமாரர்களினுடைய ஒரு தியானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த கோரஹ் குமாரர்கள் யார்? இந்த கோரஹ் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கனான் நாட்டுக்கு பிரயாணம் பண்ணி வரும்பொழுது, ஆமென், மோசேயின் கீழ் இவர்கள் எல்லாம் படிய வந்து கொண்டிருந்தார்கள். இந்த கோராக் ஒரு பிரமாணிதான், ஒரு முக்கியமான நபர். ஆனால் மோசேயின் மூலமாக வழி நடத்தப்படும் பொழுது ஒரு நாளில் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவர்கள் எழும்பினார்கள். மோசைக்கும் தேவனுக்கும் மோசைக்கு விரோதமாக எழும்பினதை தேவன் சொன்னார். அது உனக்கு விரோதமாக அவர்கள் எழும்பவில்லை, எனக்கு விரோதமாகத்தான் எழும்பியிருக்கிறார். அப்படி மோசைக்கு விரோதமாக எழும்பின பொழுது ஸ்தோத்திரம், பூமி வாய் பிளர்ந்து கோராகும் அவனோடு சேர்ந்தவர்களும் அப்படியே பாதாளத்திற்குள் உயிரோடு இறங்கி போனார்கள். ஆமென். தேவன் சொன்னார், மோசேயின் மூலமாக சொன்னார், அப்படி ஒன்று நடக்காவிட்டால் தேவன் என்னிடம் பேசவில்லை, நான் தீர்க்கதரிசி அல்ல என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவன் மோசேயிடம் சொல்லி மோசே இந்த ஜனங்களிடம் சொன்னதை போலவே நடந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த கோராகின் புத்திரர்கள், பிரைஸ் தி லார்ட், அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அவர்கள் தேவனுடைய பட்சக்காரர்களாக மாறினார்கள், கர்த்தருக்கென்று மாற்றப்பட்டார்கள். சில வேத பண்டிதர்கள் இந்த கோராகின் பிள்ளைகள் அல்ல என்றும் இதை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அதிகம் பேரும் இந்த கோராகின் பிள்ளைகள் தான், அந்த சந்ததியில் பட்டவர்கள் தான் இதை எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்படி அந்த கோராகின் புத்திரர்கள் அந்த பாதாளத்தின் வாயில் நின்று தப்பித்துக் கொண்டார்கள். அந்த தப்பித்துக் கொண்ட கோராகின் புத்திரர்கள், ஆமென், அவர்கள் ரட்சிப்பை பெற்றவர்கள். அவர்கள் பரலோகத்தின் மகிமையை கண்டு பரலோக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து, ஆமென், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் தியானம் தான் இது. ஹல்லேலூயா. இனி ஒரு காரியம், இந்த சங்கீதம் படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சாலமோனை குறித்து தான் இங்கே ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதுக்கு ஒரு ஆவிக்குரிய பொருள் இருக்கிறது. ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் அன்றைக்கு நிழலாக நடந்தது,
இதற்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று நான் பார்க்க முடியும். ஆமென். இந்த ராஜா குமாரன், ராஜா யார்? இயேசுவை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம். பரலோக ராஜகுமாரராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி பாடும் இந்த பாடல் மட்டுமல்ல, மனவாட்டி என்பது கிறிஸ்துவின் சபையை காட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்படி மனவாட்டியாகிய சபை, அது பூரண அழகுள்ளவள் என்று வசனம் சொல்லுகிறது. மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி அழகில் சிறந்த கிறிஸ்து இயேசுவும் அழகில் சிறந்த கிறிஸ்துவின் சபையும் ஆமென் இருவரையும் தான் இங்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த 13வது வசனத்தில் உள்ளாக ராஜகுமாரி பூரண அழகுள்ளவர். ஹல்லேலூயா. இந்த ராஜகுமாரி என்று அன்றைக்கு சாலமோனின் ராஜகுமாரியை குறித்து சொன்னாலும், கிறிஸ்து இயேசுவின் சபையாகிய ராஜகுமாரியை குறித்து தான் அது ஆமென் அர்த்தம் காட்டுகிறது. ஆகினால் ஒன்று கூட அதை குறித்து சொன்னால், எஸ்தேரின் புஸ்தகத்திலே வரும் பொழுது முதல் அதிகாரங்களில் படிக்கும் பொழுது ராஜகுமாரனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகைகளை ஒரு கன்னிமாடத்தில், அந்த கன்னிமாடம் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது தான், மலையாளத்தில் அந்தப்புரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். அந்த கன்னிமாடத்தில் வைத்திருப்பார்கள். இந்த கன்னிமாடத்தில் வைத்து ஒரு வருஷம் அவர்களுக்கு சுத்திகரிப்புக்கேற்ற சாதனங்களை கொடுத்து பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துவார்கள். ஆமென். இந்த ஒரு வருஷத்தின் சுத்திகரிப்புக்கு பிற்பாடு இந்த கன்னிகை ராஜாவின் கொட்டாரத்திலே பிரவேசிக்கலாம். ஆமென். அந்த ராஜாவின் கொட்டாரத்திலே பிரவேசிக்கும் முன்னதாக ஒரு வருடம் சுத்திகரிப்பு இருக்கிறது. உலகத்தில் இந்த ராஜகுமாரன், அங்க சொல்லப்படுற அகசுரஸ், அகசுரி ராஜாவுக்கு கன்னிகைகளை தெரிந்து கொண்டு அவருக்கு தேவை ஒரு ராணி. அவருடைய ராணியாக இருந்தது வஸ்தி. இந்த வஸ்தி அவருடைய ராணி பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். அதற்கு காரணம் என்ன? இந்த அகசுர ராஜா சட்டளையை அவள் அவமதித்தாள், கீழ்ப்படியவில்லை. அப்படி என்றால் ஒரு மனுஷன் கீழ்ப்படியாய்மையின் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார். கீழ்ப்படிதல் எங்கே உண்டோ அங்கே ஆசீர்வாதம் வெளிப்பட்டு வரும். கீழ்ப்படிதல் இல்லை என்றால் ஆசீர்வாதம் இழந்து போவோம். ஏதேன் தோட்டத்திலும் அதே தான் நடந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தை ஏற்றுக்கொண்டதுனால ஏதேன் தோட்டம் இழக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டால், நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதம் கீழ்ப்படியாய்மையின் மூலம் இழக்கக்கூடாது. இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாய்மை காட்டினால் ஆசீர்வாதம் நஷ்டமடையும். இந்த வஸ்தி ராணி ராஜாவின் வார்த்தையை கீழ்ப்படியாய்மை காட்டினபடியினால் ஆமென் ஸ்தோத்திரம், அவளுடைய பதவியில் இருந்து அவள் விலக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கு ஒரு ராணியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தலைவர்கள் சொன்னார்கள். ராஜா அதை ஏற்றுக்கொண்டார். உலக நாடுகளில் எல்லாம் இப்படி அகசுரஸ் ராஜாவுக்கு ஒரு ராணி தேவை என்று விளம்பரம் கொடுக்கப்பட்டது. எல்லா இடங்களிலிருந்தும் ரொம்ப அழகான சரியான கன்னிகைகளை அவர்கள் ஆமென் சேகரித்தார்கள். ப்ரைஸ் தி லார்ட். அந்த சேகரிக்கப்பட்ட கன்னிகைகளில் ஒரு நபராக இந்த எஸ்தேர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளுகிறதான இந்த கன்னிகைகள் ஒரு கன்னிமாடத்தில் அமைக்கப்படுவார்கள், வைக்கப்படுவார்கள். அந்த கன்னிமாடத்தில் இருக்கிற காலங்களில் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ராஜசன்னதியில் இருந்து தான் கிடைக்கும். அதன் பொருளை சொல்லும்போது அவங்களுக்கு சந்தோஷமா வரும். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது
இந்த சுத்திகரிப்பு காலம் முடியும் வரையிலும் எதெல்லாம் தேவையோ அனைத்து காரியங்களும் ராஜ சன்னதியில் இருந்து இவர்களுக்கு கொடுப்பார்கள். ஆமென். அப்படி சுத்திகரிப்பு காலம் நிறைவேறின பின்பு ஒரு நாள் வரும். எதற்காக தெரியுமா? இந்த கன்னிகை ராஜ சன்னதியில் பிரவேசிக்கின்றாள். அதன் பொருளை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த அகஸ்வரேஸ் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த ராஜா இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அந்த கன்னிகை என்று சொன்னால் அல்லது எஸ்தர், எஸ்தர் என்று சொன்னால் அதன் பொருள் மலையாளத்தில் பார்த்தால் சௌபாக்ய நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த எஸ்தர் அதை கிறிஸ்துவின் சபையை காட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த புறம் அல்லட்டா கன்னிமாடம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சபையை காட்டுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். எஸ்தேர் என்றால் ரட்சிக்கப்பட்ட கன்னிகை என்றால் கர்த்தருக்கென்று அழைத்து பிரித்தெடுக்கப்பட்ட கன்னிகையை காட்டுகிறது. ஒவ்வொரு விசுவாசிகளையும் காட்டுகிறது. ஆமென். இனி ஸ்தோத்திரம். கன்னிமாடம் என்றால் ஒரு லோக்கல் சர்ச்சை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒரு மனவாட்டியை உலகத்தின் அனைத்து இடங்களில் நின்றும் கர்த்தர் தெரிந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அதனால தான் 2 கொரிந்தியர் 11:2-3 நாம் படிக்கும் பொழுது நான் உங்களை பவுல் சபையை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்போ நியமித்திருக்கிறேன். யாருக்காக நியமித்திருக்கிறேன்? பாருங்க, ராஜாவுக்கு ஒரு மனவாட்டி தேவை. அதற்காக ராஜாவின் ஊழியக்காரர்கள் உலகத்தில் எல்லாம் சென்று அவன் அழகான கன்னிகை, இந்த ராஜாவுக்கு தகுதியான கன்னிகை எங்க இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை அப்படியே அழைத்து கொண்டு வந்து ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். உலகத்தில் எல்லா இடங்களிலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் மனவாட்டியை எந்த இடத்தில் பார்க்கிறார்களோ அந்த அழைப்புக்கு இணங்கி வருகிறவர்களை அவர்கள் இயேசுவுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அடுத்து வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்பொழுது ஒரு பயம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு என்று நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும், நீங்க கிறிஸ்துவுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எந்த இடத்திலும் இந்த இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது இந்த இயேசு மெய்யான ரட்சகர், மெய்யான தலைவர், மெய்யான தெய்வம் என்று யார் யாரெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கைக்கு விடுதலை கொடுக்கிறவர், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், எனக்கு போதுமானவர் என்று உணர்ந்து இயேசுவே நீர் என்னை காப்பாற்றும் என்று யார் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ அவர்களை இயேசுவுக்கு என்று உடன்படியின் மூலமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஒரு போதகருடைய வேலை என்ன? ஒரு ஊழியக்காரனுடைய வேலை இயேசுவை பிரசங்கம் பண்ணுவதுதான், உலக ரட்சகரை வரைத்து காட்டுவதுதான், உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு ஆமென் காட்டிக் கொடுப்பதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கம். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஊழியக்காரனுடைய அனைத்து காரியங்களையும் நம் ராஜா சந்திப்பார். ஆமென். அதற்கென்றவே நியமிக்கப்பட்டவர்கள் தான் ஊழியக்காரர்கள். இந்த ஊழியக்காரர் யாரை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும்? ஆமென். ஒரே ரட்சகராக இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது இயேசுவை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா.
அவரே ரட்சகர் என்று அறிந்து கொள்வார்கள், அவரே ராஜா என்று அறிந்து கொள்வார்கள், அவர் என்னை காப்பாற்ற முடியும் என்று அறிந்து கொள்வார்கள், அவர் எனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார் என்று அறிந்து கொள்வார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி யார் விசுவாசித்து இயேசுவை பின்பற்றி வர முயற்சி பண்ணுகிறார்களோ அவர்களை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வேலைதான் ஊழியக்காரனுடைய வேலை. அப்படியே கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தான் கொரிந்து சபையில் இருக்கும் விசுவாசிகள். இவர்களை கற்புள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பொருள்? உலகத்தோடு பாவம் செய்யாதவர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறதா? இல்லை, இல்லை, இல்லை. நீதிமான்கள் உண்டா? இல்லை, இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து பாவங்களை கழுவி நம்மை புதுதாக்கி நீதிமான்களாக மாற்றுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பாவம் எவ்வளவு கடும் சுவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சியை போல வெண்மையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு பாவியாகிய மனுஷன் இயேசுவிடத்தில் வந்து, இயேசப்பா என் பாவத்தை மன்னித்து என்னை ரட்சிப்பீராக என்று அழுது ஜபிக்கும் பொழுது அவர் கருணையுள்ள தெய்வம், அவர் கிருபையுள்ள தெய்வம், அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அவர் தம்முடைய அவர் இயேசு இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பார். இந்த பாவத்தை மன்னிப்பதற்காக, பாவத்தை கழுவதற்காக, பாவத்தை மாற்றி பரிசுத்தமாக்குவதற்காக இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் போக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானாலும், உலகத்தில் எந்த கோணில் நீ இருந்தாலும், இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவரே என் ஆண்டவர், அவரே என் கர்த்தர், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் கைவிட மாட்டார், அவர் உலக ரட்சகர், அவர் தம்முடைய சிங்காசனத்தில் நின்னையும் உட்கார வைப்பார் என்று விசுவாசித்து நம்பி அவரை பின்பற்ற உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன் பாவத்தை பாவத்தோட நேசு விடவா. வரும்பொழுது பாவத்தோட வா, என்ன பாவம் இருந்தால் அதை கொண்டு வா. ஹல்லேலூயா. மதுபானம் பண்ணுகிறோம், மதுபானம் பண்ணி அப்படியே வா. ஆமென். மதுபானத்தை மாற்றி தாரும் ஆண்டவர் என்று கேள், நிச்சயமாக அவர் மதுபானத்தை மாற்றி தருவார். ஆண்டவருக்கு சித்தமில்லாத பாவம் செய்து வாழ்கிறவர்கள் நான் என்ன செய்வேன் என்று தவிக்க வேண்டாம். நீ இயேசுவிடம் வா, உன் பாவத்தை அறிக்கையிடு, அவர் உன் பாவத்தை மன்னிப்பார். அவரிடத்தில் வரும்பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை புதுதாக மாற்றுகிறார். அந்த ஆவிக்குரிய மனுஷன் புது மனுஷனாக மாறுவான். அது முதல் நீ கன்னிகையாக மாறுகிறாய். பிரைஸ் தி லார்ட். திருமணம் முடிந்தவர்களும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவையே நேசிப்பேன் என்று சொல்லி மற்ற தேவர்களுக்கு, மற்ற விக்கிரகங்களுக்கு இருதயத்தை கொடுக்காமல் இருந்தால் நீதான் அந்த கன்னிகை. கன்னிகையாக வாழ்வதென்று சொன்னால் அதன் ஆவிக்குரிய பொருள், நீங்க எரேமியா தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும் பொழுது மற்ற தேவர்களுக்கு, நீ இயேசுவை ரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு மற்ற ஒரு தேவர்களையும் பிசாசுகளையும் உலகத்தின் விக்கிரகங்களையும் நீ நம்பவே கூடாது. அதன் பேரை சொல்லி காணிக்க செலுத்தக்கூடாது. அதன் பேரை சொல்லி ஒன்றுமே செய்யக்கூடாது. அப்படி நீ செய்தாய் என்றால் உனக்கு நியமிக்கப்பட்ட இரட்சகராகிய இயேசு என்ற புருஷனை விட்டு உன் இருதயத்தை நீ இனி ஒருத்தனுக்கு கொடுத்திருக்கிறாய். உன்னுடைய கன்னிகை என்ற இடம் போய்விட்டது. உலகத்தின் படி அதை விதிக்கக்கூடாது. எரேமியாவில் சரியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கன்னிகை என்று சொன்னால் நீ இயேசுவை இரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இயேசுவுக்கென்று உன்னுடைய இருதயத்தை கொடுத்த பிற்பாடு, உன்னுடைய இருதயத்தில் இனி ஒரு தெய்வத்தையோ இனி ஒரு பிசாசையோ விக்கிரகத்தையோ நீ நேசிக்க கூடாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்தின்படி அதுதான். பிரைஸ் லார்ட்.
அப்படி நீ கொடுத்தால் கர்த்தரோடு நீ உன்னுடைய இருதயம் அதான் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவிங்களுள்ள ஏகாகிரதையும் நிர்மலதையும் விட்டு நீங்களுடைய ஹிருதயம் வஷலாய் போகுமோ என்று நான் பயப்படுது. அப்ப கர்த்தரிடத்தில் மட்டும்தான் நீ அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. பாபத்துக்கு உலகத்துக்கு அன்பு செலுத்தக்கூடாது, மற்ற தேவர்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடாது. இங்க வந்து ஜெபம் பண்ணினோம் விடுதலை கிடைச்சது சரி, ஆமீன். இப்ப வந்தப்ப ஜெபம் பண்ணல, அவங்க சொன்னாங்க அங்க போனா விடுதலை கிடைக்கும் இங்க போனா விடுதலை கிடைக்கும். நீ சொல்ல செத்தாலும் சாகிற இயேசுவை விட்டு போகவே மாட்டேன். நாம் ஒரு உடம்படிக்கை பண்ணும் பொழுது அது மரண பரியந்தம் தான் அந்த உடம்படிக்கை பண்ணுகிறோம். கர்த்தருக்கன்று ஒப்பு கொடுக்கும் பொழுது மரண பரியந்தம் கர்த்தருக்கன்று தான் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்கன்றுதான் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அந்த கன்னிகையா இருப்பது அதுதான். இரண்டாவது, பாபம் என்பது இந்த கர்த்தரிடத்தில் இருந்து உன்னை பிரிக்க வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமாகத்தான் இருக்கணும். ஆமென். பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் யாரானாலும், வயதானவர்களோ வயது குறைந்தவர்களோ யாரானாலும் சரி, என்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் நம்பி வருகிறீங்களோ அன்றைக்கு உங்களை கர்த்தர் புது மனுஷனாக மாற்றுகிறார். என்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் புது மனுஷன். ஆமென். அதுவரையுள்ள உங்களுடைய எது பாவத்தையும் அவர் அறியாமல் போல் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மனம் திரும்பி வருகிற நாள் மறுபடியும் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் பிறந்த நீங்கள் அது முதல் தான் உங்கள் கன்னிகத்துவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த கன்னிகையாய் வாழணும். பிறகு உங்களுடைய இருதயம் உலகத்திற்கு நேர திரும்பக்கூடாது, பாவத்திற்கு நேர திரும்பக்கூடாது, பிசாசினிடத்தில் திரும்பக்கூடாது. மெய்யாக கர்த்தரிடத்திலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கணும். அவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர். அப்படி நம்பிதானே நம்ம வந்தோம். நம்முடைய பலவீனத்திற்கு அவர் போதுமானவர், அவர் பலப்படுத்துவார். நம்ம நோய்களுக்கு அவர் போதுமானவர், அவர் சுகமாக்குவார். நம்முடைய பாவத்திற்கு அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் போதுமானவர். எல்லாவற்றிற்கும் இயேசு போதுமானவர். ஆமென். அப்படி ஒப்பு கொடுத்தவர்கள் கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தருக்கென்று உடம்படிக்கை செய்கிறார்கள் ஞான ஸ்நானம் மூலமாக. ப்ரைஸ் தி லார்ட். உலகத்தில் அலைந்து நடந்தவர்கள் பிரசங்கத்தை கேட்டு இயேசுவிடத்தில் வந்து இயேசு எனக்கு போதும் என்று சொல்றார்கள். இயேசு போதும் எனக்கு என்று யார் வருகிறார்களோ அவர்களை கர்த்தரோடு உடம்படிக்கை பண்ண வைப்போம். ஆமென். அதுதான் ஞான ஸ்நானம். மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்கள், இயேசப்பா நீர் எனக்கு போதும், என் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், இனி நான் பாவத்தில் வாழ விரும்பவில்லை. ஆமென். உம்மோடு கூட வெள்ளத்திலே அடக்கம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே வெள்ளத்திற்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு நீர் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினதை போல நான் புது மனுஷன வாழ மேலே வந்திருக்கிறேன். இதுதான் ஞான ஸ்நான உடம்படிக்கை. அன்றைக்கு முதல் நீ உனக்கு சொந்தமல்ல. ஹல்லேலூயா. 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 நீ இந்த உலகத்திற்கு சொந்தமல்ல, நீ கர்த்தருக்கு சொந்தம். இந்த உடம்படிக்கை பண்ணும் வரை நான் கர்த்தருக்காக நடக்கவில்லை, உலகத்திற்காக நடந்தேன். கர்த்தரோடு உடம்படிக்கை பண்ணும் வரை நான் எனக்காக வாழ்ந்தேன், இப்பொழுது நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய குடும்பத்தில் பிறப்பதற்கு முன்னே இந்த பூமி என்னுடைய சொந்தம் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது இந்த பூமி என்னுடைய சொந்தம் அல்ல, இங்க நான் பரதேசி என்று உணர்கிறேன். எனக்கு சொந்த பூமி, சொந்த வீடு, சொந்த பெட், நான் போக மாட்டேன்னு சொன்ன மரணம் விடுவானா? ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றோம் இந்த பூமி நம்ம சொந்தம் அல்ல.
ஹல்லேலூயா. எத்தனை ஏக்கர் சம்பாதிச்சு வச்சாலும், எத்தனை பெரிய கட்டிடம் வச்சாலும், எத்தனை நல்ல படுக்கைய விரிச்சிருந்தாலும், நல்ல ஏசி ஃபிட் பண்ணினாலும், யாராலும் கவர்மெண்ட்டுக்கு கூட என்னை இறக்கிவிட முடியாது, பட்டா பூமியில இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ இறங்கி போக வேண்டியதான். Praise the Lord. ஏன் போறாய்? இந்த பூமி நம்முடைய சொந்தம் அல்ல, கொஞ்ச நாள் தங்குவதற்காகத்தான். அல்லேலூயா. அதனால நீ கிறிஸ்துவினுடைய குடும்பத்தில் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாறி அந்த பரலோக நாட்டில் பங்கை பெறாம இருந்தா இங்க இருந்து போகும்படி எங்க போவ? நம்ம ஒரு சகோதரி ஒரு புருஷன் நேசிச்ச, அவ ஒரு நாள் சொல்றா நான் அவரோட போறேன். அப்ப அப்பா சொல்லுது உனக்கு சொத்தைய தரமாட்டேன், சொத்தெல்லாம் விட்டு வேற கொடுத்தாங்க. ஆனா இவளுக்கு ஒரு காரியம் தெரியும், இவர் விட்டாலும் புருஷனுடைய சொத்துல எனக்கு பங்கு இருக்கு. சரியா? ஹலோ, வசனத்தின்படி ரெண்டு பேரும் ஒண்ணுதானே, சொத்து அங்க அதுல பங்கு இருக்கு. அதனால இந்த வீடு இல்லைன்னாலும் அங்க இப்படிதான். ஆமென். ஆவிக்குரிய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக உடம்படிக்கை செய்தா இந்த பூமியில் பங்கு வேண்டாம், இங்கிருந்து கண்ணடைச்சா அவருடைய சொத்து நமக்கு பங்குண்டு. மறுபடியும் பிறந்தவன் இயேசு என்ற பிதாவின் மகன், அவர் நித்திய பிதா. ஆமென். மாமிசத்தில் மட்டும் பிறந்தவன் இந்த உலகத்தின் ஒரு அப்பாயின் மகன். இந்த அப்பாவுடைய சொத்துக்கு இவனுக்கு அதிக பங்கு இருக்குது. ஆனா ஸ்தோத்திரம், இந்த உலகத்தின் சொத்தை குறித்து வசனம் சொல்லுகிறது உன் சொந்தம் அல்ல. நீ நினைக்காத நேரத்தில் நீ போக வேண்டியது வரும், ஆனா நீ எங்க போவாய்? அதனால தான் இங்க இருந்து போனா ஒரு இடத்தை கண்டுகொள்ளுங்க. பரலோக ராஜ்யத்தில் நீ இடம் வாங்கலன்னா, அந்த சொத்துக்கு நீ அதிகாரி ஆகலன்னா, இயேசுவின் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளலன்னா, இயேசுவின் மணவாளனாக நீ உடம்படிக்கை பண்ணல என்றால், இங்கே இருந்து கண்ணை மூடினா அங்க போக வைக்காது. பின்ன எங்க போவ? இனி ஒருத்தன் இருக்கான், யாருக்கு வேண்டாத்தது இங்க போடு. யாரு? பாதாளம், நரகம். பாதாளத்தின் நரகத்தின் ஒரிக்கலும் திருப்தி வருதில்லை, தட்டி இட்டோ ஞா விழுக்கே கொள்ளாம். Praise the Lord. பரலோகத்தில் போக இடம் இல்லையா? யாருக்கு வேண்டாதது வரட்டும். Praise the Lord. ஹலோ, புரியுதுல்ல? அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நீ பாதாளத்துக்கு போகாம இருக்க பரலோகத்தை பங்கு பெற்றுக்கொள். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்துல நீ எவ்வளவு சொத்துக்கு அதிகாரி ஆனாலும் இந்த பூமி உன் சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. உன் சொந்தம் என்றால் நீ இந்த பூமியை விட்டு போக வேண்டிய தேவையில்லை. பின்ன ஏன் போகணும்? சொந்தம் அல்ல. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, ஆண்டவர் அதை சுட்டரிக்கத்தான் போறாரா. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நீ இயேசுவுக்கென்று நீ என்றைக்கு உடன்படிக்கை செய்கிறாயோ அன்றைக்கு நம்முடைய மணவாளனுடைய சொத்துக்கு நம்ம அதிகாரியா மாறும். எல்லா கைகளும் உயர்த்தி ஒரு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்பிக்கை. உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அந்த இடம் கிடைக்கும்? Praise the Lord. நீங்க பிள்ளைகள் என்றால் சுதந்திரருமாமே. அப்படி இயேசு எனக்கு எல்லாத்திற்கு எல்லாம் போதும் என்று அறிந்து விசுவாசித்து வருகிறவர்கள் ஞான ஸ்நானத்தின் மூலமாக உடம்படிக்கை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடம்படிக்கை பண்ணினால் பரலோக லிஸ்டில் உங்களுடைய பேர் சேர்க்கப்படும். ஆமென். அந்த உடன்படிக்கை பண்ணினது எதற்காக? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாய் நியமித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நியமனம் செய்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் முத்திரித்து நீ என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இங்க இருக்கிறதான விசுவாசி சொல்லுகிறான், என் நேசர் என்னுடையவர்.
ஆமென். அப்பொழுது கர்த்தர் அங்கிருந்து சொல்லுவார், ஆமென், என் மனவாட்டி நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு அடையாளமா தான் முத்திரை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியின் அல்லமை முத்திரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுங்க மனவாட்டி. இங்க இருக்கு விசுவாசிகள் சொல்றாங்க, ஏசப்பா நீ என் மணவாளன். ஆனா அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து கன்னிமாடத்தில் வைத்திருக்கிறார், அந்த புறத்தில் வைத்திருக்கிறார். அந்த கன்னிமாடத்தில் வைத்திருக்கிற நாள் எதற்காக வைத்திருக்கிறார்? சுத்திகரிப்புக்காக வைத்திருக்கிறார். இந்த கன்னிமாடத்தில் இருக்கிற அவ்வளவு நாட்களும் இந்த கன்னிகைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் எங்கிருந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது? ராஜ கொட்டாரத்தில் இருந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல வார்த்தையை சொல்லட்டுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கன்னிமாடமாகிய கர்த்தருடைய சபையில் உண்மையும் உத்தமவுமா இருக்கிற எவ்வளவு நாட்கள் உண்டோ அவ்வளவு நாட்கள் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்க பரலோக கவர்மெண்ட், ஹல்லேலூயா, ராஜ பட்டாரத்தில் இருந்து கொடுக்க கட்டளை தந்திருக்கிறார். அதனால தான் ஒன்றுமே முடியாத ஆண்டவரே என்று நினைச்சிருக்கும்போ புது வழிகளை அவர் திறந்து தருகிறார். பலவீனப்படும்போ பலனை கொடுக்கிறார். கடனாளியாக மாறும்பொழுது அற்புதத்தை செய்கிறார். ஆபத்து வரும்பொழுது விடுதலையை தருகிறார். பிரச்சனை வரும்பொழுது பரிகாரத்தை கொடுக்கிறார். சமாதானமின்றி ஒரு அனுபவத்து வரும்பொழுது சமாதானத்தை கொடுக்கிறார். என்ன தேவையோ அதாவது நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? ராஜ கொட்டாரத்தில் கட்டளை பிறந்திருக்கிறது. எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கன்னிகைகளுக்கு அனைத்து தேவைகளையும் சந்திக்க வேண்டும். இந்த கன்னிமாடம் அந்த புறம் சொன்னா சிலுவை காண்ற எல்லா கட்டடமும் அந்த புறம் கிடையாது. இந்த அந்த புறத்தில் பரிசரணையில் கொடுத்து பரிசுத்தாவிக்கொப்பாக இருக்கிறது. ஆமென். பரிசுத்தாவியினால் நடத்தப்படும் சபைதான் இந்த அந்தப்புரம். அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுவதற்கு பரிசுத்தாவியினால் நடத்தப்படும் சபைதான் இந்த ஆமென் கன்னிமாடம். ஹல்லேலூயா. இங்கே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, இங்கே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க, சுத்திகரிப்பு கேட்டவைகளை கொடுக்க, ஹல்லேலூயா, பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு நாளும் அசைவாடி கொண்டிருப்பார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுக்க பரிசுத்தாவியானவர் தான் கொடுத்தார். இந்த வார்த்தை பரிசுத்தாவியுடைய வார்த்தை. இங்க இருக்கிற அனைவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளணும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளணும், ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளணும், பரலோகத்தை குறித்து அறிவுள்ளவர்களாக இருக்கணும், நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கணும் என்று பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார். அதனால தான் இந்த வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்தப்புரம் என்றால் எந்த அல்லடா, கன்னிமாடம் என்றால் என்ன என்றுதான் நான் இப்ப சொன்னேன். கன்னிமாடம் அந்தப்புரம் அப்படி சொன்னால் யாரு? உலகத்தில் அங்கும் இங்கும் கிடக்கிறதான ஜனங்கள். ஹல்லேலூயா. ராஜா கட்டளையிட்டிருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு ராணி தேவை. ஆமென். அனைத்து இடங்களிலும் விளம்பரம் கொடுக்கப்பட்டது. ஊழியக்காரர்கள் தகுதியானவர்களை தெரிந்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஒரு நேசர் இருக்கிறார், ஒரு அழகுள்ளவர் இருக்கிறார், ஒரு ரட்சகர் இருக்கிறார், உன்னை நேசிக்கிறவர் இருக்கிறார், உனக்காக ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார், அவரிடத்தில் வந்தால் அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை ஆதரிப்பார், உன் நோயை மாற்றுவார், உன் வேதனை மாற்றுவார், உன் மனமாரத்தை மாற்றுவார், உன் குடும்ப கஷ்டத்தை மாற்றுவார். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருந்து வாழ்க்கை முடிக்கும் பொழுது தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வார், தம்மோடு கூட உட்கார வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேசர் இருக்கிறார். அவர் பெயர்தான் இயேசு.
அவர் பெயர்தான் இயேசு, அவர் பெயர்தான் இயேசு. ஹல்லேலூயா என்று சொல்லி கொடுக்கும் வேலைதான் ஊழியக்காரனுடைய வேலை. அப்பொழுது உலக மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் நோயினால் வாடி வளைகிறார்கள், துன்பங்களால் வாடி வளைகிறார்கள், குடும்ப பிரச்சனைகளால் வாடி வளைகிறார்கள். பிசாசானவன் அவர்களை ஆமென் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆமென் கொல்லவும் முடிக்கவும் அழிக்கவும் வந்த பிசாசு அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க ஓடினால் எனக்கு விடுதலை கிடைக்கும், எங்க போனால் நிம்மதி கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருக்கும் ஜனங்களிடம் இந்த ஊழியக்காரன் இயேசு நல்லவர், அவர் ரட்சிக்கிறவர், அவர் மீட்பார், அவர் நல்ல நேசர், அவர் சுகமாக்குறவர், அவர் சமாதானத்தை கொடுப்பவர் என்று இந்த ஊழியக்காரன் பிரசங்கப்படுத்து. இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று யார் யார் வருகிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு பாப மன்னிப்புக்கு நேராக நடத்தி, ஞானஸ்நானத்துக்கு நேராக நடத்தி, பிசாசின் அடிமத்தனத்திலிருந்து சுதந்திரவாளிகளாக மாற்றி, ஞானஸ்நானத்தால் இயேசுவோடு உடன்படிக்கை செய்வதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அதான் இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவருடைய ராஜ்யத்தில் போகலாம் என்று விசுவாசம் வந்தா அவருக்கு பின்னால வாங்க. உலகத்திற்கு பாதி, இயேசுவுக்கு பாதி என்று இருக்க வேண்டாம், முழுதுமாக அவருக்கு கொடுங்கள். அவர் நீங்க நம்பினா, அவர் நீங்க நேசிச்சா முழு இதயத்தோட நேசிக்கணுமா, அவர் ஆராதிச்சா முழு ஆத்மாவோட ஆராதிக்கணுமா, முழு பலனோட ஆராதிக்கணுமா? ஹல்லேலூயா. அப்படி முழுமையாக இயேசுவுக்கு கொடுக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார், அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் ஏற்றுக்கொண்டால் பாவங்களை மன்னிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்தாவினால் நிரப்புவார், உடன்படிக்கை செய்து அவர் சொல்லுவார், இன்றைக்கு முதல் நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பிள்ளை சொல்லுவான், நேசர் என்னுடையவர். ஹல்லேலூயா. நேசர் சொல்லுவார், என் மனவாட்டி நீ என்னுடையவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஒரு உடன்படிக்கையின் மீது அப்பொழுது முதல் கர்த்தர் சொல்லுவார், இவள் என்னுடைய நேசகுமாரி. ப்ரைஸ் தி லார்ட். இவர் என்னுடைய மனவாட்டி, இவர் என்னுடைய ஆமென் பிள்ளை. இவளுக்கு அனைத்து தேவைகளும் எங்கிருந்து கொடுக்கணும்? கொட்டாரத்திலிருந்து கொடுக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனைத்து தேவைகளும் எங்கிருந்து சந்திக்கப்படும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, எங்கிருந்து சந்திக்கப்படும்? ஆமென், கொட்டாரத்திலிருந்து சந்திக்கப்படும், ராஜ சன்னிதானத்திலிருந்து சந்திக்கப்படும். ஆமே. அதனால தான் அலைந்து கொண்டிருந்த நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடன் பிடித்து கிடந்த நம்ம தல நிமிர்ந்து நடக்கிறோம். நல்ல வஸ்திரம் இல்லாம நம்ம நல்லா உடுத்தி நடக்கிறோம். நல்ல சாப்பாடு இல்லாத நம்ம ஆமே போஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அப்படி கர்த்தருக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களை எங்க வைத்திருக்கிறார்? கன்னிமாடத்தில். ஹல்லேலூயா. அந்த கன்னிமாடம் எது? பாரசால சிறுவரக்குணத்தில் ஒரு கன்னிமாடம் இருக்கிறது, அதுதான் ஜெகோவா நிசி அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச். இது போல நிறைய இடங்களில் ஆண்டவர் கன்னிமாடத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடங்களிலையும் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு சபையும், ஐபிசி ஆனாலும் சரி, அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆனாலும் சரி, சர்ச் ஆஃப் காட் ஆனாலும் சரி, அவன் புரியுதா, ஒவ்வொரு சபைகளிலும் அங்க பார்க்கணும், அங்க கேகாய் தானா அந்த சபையை நடத்துகிறான்? பரிசுத்தாவியினுடைய நடத்துதல் அங்க இருக்கிறதா? கர்த்தருடைய கிரியை அங்க இருக்கிறதா? அற்புத அடையாளங்கள் அங்க இருக்கிறதா? பரிசுத்தாவியின் வல்லமை வெளிப்படுகிறதா? ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்தில் உன்னை ஆண்டவர் கொண்டு போய் வைப்பார். ஸ்தோத்திரம். வைத்து ஹல்லேலூயா. அங்க அந்த இடத்துல ஹேகாய்
അവർ കയ്യിലെ കൊടുക്കപ്പെട്ട അനേത് കന്യകൾ കണക്കും അവർ താം കൊട്ടാരത്തിൽ കൊടുക്കണം. இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு நியமித்திருக்கிறார் என்றால் உங்களுடைய முழு கணக்கையும் நான் தான் அவருக்கு கொடுக்கணும். அதுதான் என்னுடைய பயம். அதனாலதான் பயப்பட்டு பயப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இந்த தியாகத்தை செய்கிறோம். அல்லது ஆண்டவர, என் கையில நீ கொடுத்த ஒரு நபர் கூட நஷ்டப்படக்கூடாது ஆண்டவர. அல்லேலூயா, ஆமென். அந்த பொறுப்பு எனக்கு. இரண்டாவதாக, ஆமென், நான் மூலமாக இந்த பரிசுத்தாவியானவர் ஜனங்களை சந்திக்கணும், தேவைகளை சந்திக்கணும், நோயாளிகளை சுகமாக்கணும், பிரச்சனைகளை பரிகரிக்கணும். ஹல்லேலூயா. ஆகையினால் உண்மையான விசுவாசியார், உண்மையான மனவாட்டியார் உலகத்திலிருந்து கிறிஸ்துவை நம்பி அவரிடத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால முழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று உடம்படிக்கை பண்ணி ஆண்டவர் வைத்த சபையிலேயே நிற்கிறவர்கள் தான் உண்மையான கன்னிகள். ஆமென். அப்ப இப்ப நம்ம எங்க வந்தோம்? கன்னி மாடத்துல வந்தோம். ஓகே, சர்ச்சில் வந்திருக்கீங்க, ஆனா அந்த கன்னி மாடத்துல வந்து சேரல. பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் அங்க ரெஜிஸ்டர் பண்ணல. தேவைகளை சந்திப்பான் உங்களுக்கு பரலோகத்தில் இருந்து கட்டளை பழக்கம். எந்த இடத்துல ஆனாலும் சரி, கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது கிடைக்கணும்னா யாருக்கு கொடுப்பாங்க? இந்த பேர் அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கு தான் ஐடி கார்டு, அதுக்கு தான் ரேஷன் கார்டு, இல்ல? பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க பேர் அங்க இல்லைன்னா உங்க பேர்ல எப்படி அனைத்து தேவைகளையும் கொடுக்க எப்படி கட்டளை பிறக்கும்? ஞானஸ்நானம் எடுக்காதவங்க நாட்களை தள்ளி விட வேண்டாம். ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தருடைய அந்த கன்னிமாடத்தில் பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு நாள் வரும், கொட்டாரத்தில் பிரவேசிக்க வேண்டிய நாள். அந்த நாளுக்கன்று ஆயத்தப்படுங்க. அப்படியானால் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் உன்னுடைய குறைகளை அவர் சந்திப்பார், தேவைகளை அவர் சந்திப்பார். ஆமென். உன்னை ஆற்றி தேற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் இந்த கண்மூடு நேரத்தில் மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் சந்தோஷம். அப்படி எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். எல்லாரும் எழுப்பி நின்று அந்த ரெண்டு கைகளையும் உயர்த்தி, ஆண்டவரே, நீர் என்னிடம் பேசினபடியினால் நன்றி. என்னை நீ அழைத்தீரே, என்னை பரிசுத்தப்படுத்தினீரே, உன்னுடைய கற்புள்ள கண்ணுகளாக மாற்றினீரே, உமக்கன்று பிரித்து எடுத்துக் கொண்டீரே, உமக்கு நன்றி. உம்முடைய கன்னி மாடத்தில் என்னை கொண்டு வைத்தீரப்பா. பரலோக கவர்மெண்ட், ஆமென், பரலோக அரசாங்கம் என்னுடைய தேவைகளை சந்திக்கிறபடியினால் நன்றி. கைகளை தூக்கி நன்றி சொல்லுங்க. ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? உனக்காக ஜீவனை தந்து உன்னை மீட்டுக்கொண்டு அவரோடு நீ உடம்படிக்கை செய்து அவருடைய மனவாட்டியாக இருக்கிறாய் என்றால் உன்னை அவர் கன்னிமாடத்தில் வைத்திருக்கிறார். உன்னுடைய தேவைகளை பரலோகம் சந்திக்கும். ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க என் நேசர் இந்த தோட்டத்துக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். அழுகையோடு இருக்கிறாங்களா? நோயோடு இருக்கிறாங்களா? வேதனையோடு இருக்கிறாங்களா? குடும்ப பிரச்சனையோடு இருக்கிறாங்களா?